ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் எண்ணெய் வச்சு தான் வீடியோ பார்க்க போகிறோம். ஆனால் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி, ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்ன சேனலில் பார்க்குறீங்கன்னா என்ன சமையல் பாக்கியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா நான் 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இது வந்து செக்கில் ஆட்டின எண்ணெய் தான். இந்த எண்ணெயை வந்து இன்றைக்கி நம்ம நல்லா முடி வளர்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற எண்ணெய் வந்து இதை நான் வந்து டெய்லி யூஸ் பண்ணுற எண்ணெய் தான். இந்த எண்ணெய் தேய்ச்சா நல்லா முடியெல்லாம் கொட்டாதவங்களுக்கு, அதே மாதிரி நர முடி வந்து வராது, அதுக்காக இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இது வந்து கரிசலாங்கண்ணி பொடியை போட்டு தான் எண்ணெய் காய்ச்ச போகிறோம். இன்றைக்கி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கரிசலாங்கண்ணி செடி உங்ககிட்ட இருக்குன்னா அந்த இலையும் யூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப நல்லாயிருக்கும் ரிசல்ட்டு. என்கிட்ட செடி இருக்கவங்ககிட்ட காமிக்கிறேன் வாங்க. ஆனால் என்னோடய செடி பார்த்திங்கன்னா இலை வந்து இப்போ தான் வச்சிருக்கு, கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் பழைய செடி நிறைய இருந்தது, அது ஃபுல்லாக பூச்சி வந்து இலை ஃபுல்லாக கொட்டிடுச்சு. வாங்க நம்ம செடியை பார்த்துட்டு வரலாம் எப்படி இருக்குன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா இதான் கரிசலாங்கண்ணி செடி, எங்கள் வீட்டில் நான் வச்சுருக்கேன். இது வந்து ஒயிட் கலர் கரிசலாங்கண்ணி சொல்லுவாங்களே, அது மஞ்சள் கலர் பூ கும்பல, அது இல்லை. இது பாருங்கள், கொஞ்சம் பூச்சி வந்திருக்கு இந்த இலையெல்லாம். இது எங்கே வச்சாலும் எனக்கு பூச்சி வந்ததுனால இந்த இடத்துல மாற்றி வச்சுருக்கேன். இப்போ நான் இதான் வெள்ளை கரிசலாங்கண்ணி. இந்த இலை கொஞ்சமாக தான் இருக்குது. இப்போ இதை பறிச்சிட்டோம்னா அப்போ வளராது இல்லையா, அதனால் பறிக்காமல் வச்சுருக்கேன். இது கொஞ்சம் பெருசானது, பறித்து நம்ம எண்ணெய் போட்டு காய்ச்சிக்கலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பொடி தான் யூஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி இன்னொரு செடி வச்சுருக்கேன், அதையும் காட்டுறேன் வாங்க. இதில் வந்து இன்னும் பூ வைக்கலை, மொட்டு வைக்கலை, அதில் போய் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா தலையில் வச்சுருக்கேன். இதில் பாருங்கள், மொட்டு வச்சு பூ வச்சுருக்கு. இது இவ்வளோ தான் பூக்கும், ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், பெருசாலாம் பூக்காது, இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இது பார்த்தீங்களா, இதுதான் விதை. இது முச்சமாக பிச்சு தூவி விட்டாலே போதும், நல்லா மலை மலை நிறைய வந்துடும். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா படர்ந்து வரும் நல்லா. பார்த்தீங்களா சைட்லலாம், இப்போ சைடில் ஃபுல்லாக படர்ந்து வரும் நல்லா. சரி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் எண்ணெயை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நான் அந்த பொடி எடுத்திருக்கேன், கரிசலாங்கண்ணி பொடி. இந்த பொடி வந்து கரெக்டாக 3 ஸ்பூன் அளவு இருக்கும். இது வந்து நான் வந்து நாட்டு மருந்து கடையில் வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடின்னு சொல்லி கேட்டு வாங்கினேன். கடைக்குன்னு கேட்டு பாருங்கள். இது ஒரு 3 ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கடாய் வந்து ஈரலாமல் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி காரெல்லாம் பார்த்து நல்லா கழுவிடுங்க. காரம் இருந்தது இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து மண்டையில் எண்ணெய் தேய்க்கும் போது எரிய ஆரம்பிச்சிடும், அதனால் பார்த்து எடுத்துக்கோங்க. நல்ல கடாயை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயை வந்து நம்ம அந்த கடாயில் ஊற்றிடலாம். பார்த்தீங்கன்னா நான் 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெயும் இந்த கடாயில் சேர்த்துட்டேன். இப்போ அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இந்த கரிசலாங்கண்ணி பொடியும் இந்த எண்ணெயும் சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த பொடி இல்லைன்னா நீங்கள் அந்த கரிசலாங்கண்ணி இலை இருக்கு இல்லையா, அந்த இலை வந்து ஒரு 40-50 இலை போட நல்லாயிருக்கும். 40-50 இலை போட்டு நீங்கள் காய்ச்சலாம். இப்போ நான் பொடி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் அடுத்த ட்ரிப் வந்து இலை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதையும் நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். இப்போ இந்த பொடி வந்து போட்டாச்சு. இப்போ நம்ம கிச்சனுக்கு போகலாம். பார்த்தீங்கன்னா நான் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம எண்ணெய் ஊற்றிச்சு கடாயை வந்து வச்சுட்டேன். இந்த பவுடர் கொஞ்சம் நல்லா கலக்கிக்கலாம், கொஞ்சம் கட்டியாக இருக்கு இல்லையா, அதனால் கலக்கிக்கலாம். கலக்கியாச்சு. இது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துடுச்சு, தேங்காய் எண்ணெய் வாசனை நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆற வச்சுட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நல்லா ஜில்லு ஆனதுக்கப்புறம் தள்ள வந்து இந்த எண்ணெயை தேய்க்கலாம். இதை வாரத்தில் 2 ட்ரிப் இல்லை 3 ட்ரிப் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாவே இருக்கும் ரிசல்ட்டு. உங்களுக்கு முடி கொட்டுறது சுத்தமாக நின்றுடும், அதே மாதிரி முடி நல்லா அடர்த்தியாகவும் வளரும். இலை நிறைக்கு ரொம்ப சூப்பர், நிறைய வந்து கண்ட்ரோல் பண்ணுறது நல்ல நல்ல எண்ணெய் இந்த எண்ணெய். இதை தான் வந்து நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் எல்லோரும் யூஸ் பண்ணுறோம். ரொம்ப நல்லாயிருக்கும் ரிசல்ட்டு, நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா ஆறிடுச்சு, நான் வடிகட்டிருக்கேன். வடி கட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இவ்வளோ கழிவு வரும் உங்களுக்கு, அதில் உள்ள அந்த பொடி எண்ணெய்லாம் வரும். இதை வந்து நீங்கள் தூக்கி போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் தலை கசக்குவீங்க இல்லையா, அந்த டைமில் வந்து இது நல்லா தலையில் தேய்ச்சி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு கசக்கிடலாம். ஆனால் வேஸ்ட் ஆகாது இது. இதை அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க. நீங்கள் தலை கசக்கிறப்பெல்லாம் இது 2 ட்ரிப் 3 ட்ரிப் தேய்க்கலாம், அந்தளவுக்கு இருக்கும். ஒரு 2-3 தடவை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை காலியாயிரும் உங்களுக்கு. இப்போ நமக்கு எண்ணெய் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பாட்டிலில் வந்து இந்த எண்ணெயை மாற்றிச்சிக்கலாம். நான் இப்போ இந்த எண்ணெயை வந்து இந்த பாட்டிலில் மாற்றிக்கிறேன்.
பார்த்தீங்கன்னா இனி நான் பாட்டில் மாற்றிட்டேன் தெரியும் நினைக்கிறேன். இது தாராளம் பார்த்தீங்கன்னா ஒரு 1-2 மாதத்துக்கு மேலேயே உங்களுக்கு வரும் இந்த எண்ணெய். நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து, அதிகமாக எண்ணெய் வைக்கிறவங்க நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து, நீங்கள் அதிகமாக எண்ணெய் தேய்க்கிற ஆள்னா கொஞ்சம் சீக்கிரம் காலியாகும். இல்லை நான் வாரத்துக்கு 2-3 ட்ரிப் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு 4-5 மாதமே நல்லா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.